அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக 1000 பொற்காசுகள் படத்தில் ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம். அதாவது முதல் நாள் முதல் காட்சிக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கினால் ஒரு டிக்கெட்டு ஃப்ரீ. காரணம் வந்து இன்றைக்கி பொதுவாக ரிலீஸ் ஆகிற படங்களில் வந்து பார்த்தா முதல் நாள் முதல் காட்சி தான் அந்த படத்தினுடைய தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்குது. சில படங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது முதல் நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் ஆடியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஷோவும் கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் தியேட்டருக்காருடைய குறை என்னடானா, படங்கள் நல்லா இருக்குது ஆனால் ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்றங்கிறது அவங்களுடைய ஒரே குறை. ஏன் வரமாட்டேன்றாங்கன்னு தான் இப்போ மெயினாக பார்க்கும்போது இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் வந்து பல விதமான காரணங்களால் வந்து தியேட்டருக்கு வர்றதில்லை. இப்போ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி நாங்கள் எடுத்து இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கோம். இது சம்பந்தமாக நான் வந்து கமல் சாருக்கு இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1 hour பிஃபோர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சார், சினிமாவில் இந்த சின்ன படங்கள்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்குது, நிறைய ப்ரொடியூசருங்க வந்து தவிக்கிறாங்க, தத்தளிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு தியேட்டருக்காரங்க எல்லாருமே இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பப்ளிக்லேருந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் இது வரவேற்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ இதுவரையிலும் அதிகமாக புது முயற்சிகள் நீங்கள் தான் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணி இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் எப்போவுமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும், இந்த முயற்சிக்கு ஆதரவு சொல்லணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன். இப்போ தான் எழுதினதுக்கு அவர் உடனடியாக ஒரு பதில் அமைச்சிருக்கார். அந்த பதில் நான் படிக்கிறேன் பாருங்கள். சிறப்பான முயற்சி, தடைகளை உடைத்து வெளிவரும் சிறிய படங்களுக்கு தான் எப்போதுமே ஆதரவாகத்தான் நானும் அப்படி தான் வந்தவன்தான். எதிர்கால நட்சத்திரங்கள் சிறிய படங்களில் இருந்தோ அல்லது பெரிய பட்ஜெட் படங்களில் இருந்தோ சிறிய வேடங்களில் நடிப்பதன் மூலமாகவே தான் உருவாகிறார்கள். சிறியது என்பது அழகானது மட்டுமல்ல, நிச்சயமாக ஒரு நாள் பெரியதாக வளரக்கூடியது. ஆனால் பெரியது மேலும் பெரியதாகி ஒரு புள்ளியில் நின்றுவிடும். இது கமல் சார் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி எனக்கு பதில் அமைச்சிருக்கார். இது வந்து முக்கியமாக இந்த படத்துக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து அவருடைய வாழ்த்துக்களை வந்து நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். ஏன்னா படத்தை நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் அதை பற்றி விமர்சனம் பண்ண ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த முயற்சி இந்த திட்டத்துக்கு வந்து டெஃபினட்டாக பத்திரிகைகள்லாம் ஆதரவு கொடுக்கணும். அதுவும் ரிலீஸ் வந்து 22ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தயவுசெய்து இந்த விமர்சனத்தை எழுதுனீங்கன்னு சொன்னால் படத்துக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக இந்த ஷோன்றது சில பேருக்கு சில குழப்பம் இருக்குது. முதல் ஷோ முதல் நாள் முதல் ஷோன்னு சொன்னால் அதில் நூன் ஷோ இருக்குது, மேட்னி இருக்குது, ஈவினிங் இருக்குது. ஆனால் அந்தந்த தியேட்டரில் ஒருவேளை மேட்னி ஷோ இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ, ஈவினிங்காக இருந்தாலும் அதுதான் முதல் ஷோ. அதனால் இது வந்து முக்கியமாக வந்து அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து இது போய் சேரணும் இந்த விஷயத்தை. அதனால் தயவுசெய்து இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கன்னு பெரிய ஆதரவாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. என்னென்னா, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய முகமலர்ச்சியை நான் இங்கே பார்த்தேன். இது கண்டிப்பாக ஆடியன்ஸ் போய் சேரணும். முக்கியமாக இந்த படத்தை நான் கேஆர் சாருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லுவேன் எங்கள் டீமில். ஏன்னா இந்த படத்தை அவங்க பார்த்து ரசித்து அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய, ஏன்னா இந்த சின்ன படங்களை கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சாரை வந்து புதிய முயற்சி, அதுவும் இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும். இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். இதை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்த விமர்சனத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்க. மக்களுக்கு சேர்த்தா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த புதிய முயற்சிக்கு எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்கள் ஆதரவை எங்களுக்கு தருவீங்க. நன்றி. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கம். இந்த 1000 பொற்காசுகள், இது முழு நீள நகைச்சுவை படம், என்னுடைய முதல் படம். இந்த படத்தை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு, இந்த ஒரு டிக்கெட் வாங்கினா முதல் ஷோக்கு வந்து ஒரு டிக்கெட் இலவசம் அப்படிங்கிற திட்டம், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்த கேஆர் சார் அவர்களுக்கு நான் வந்து என்றென்றும் நான் வந்து ஒரு நன்றியாக இருப்பேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை ஒரு படம் வெற்றி அடையணும்னா அது முழு காரணம் முதற் காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அது எல்லாம் அது நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்களில், பல படங்களில் நிரூபிக்கப்பட்டது. அதனால் தயவுசெய்து நல்லபடியாக எல்லோரும் எழுதணும், நீங்களாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அது மாதிரி இந்த சமயத்தில் வந்து கேஆர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும்.
ஒரு தனி நபர் ஒருத்தர் எடுத்த படத்தை அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை பார்த்து அதை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு இவர் படித்த தொழில்நுட்ப அறிவு, இவருடைய அனுபவ அறிவு, இந்த விநாயகத்தில் அவர் எவ்வளோ வருஷங்கள் அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அவ்வளோ இவ்விஷயத்தையும் அவர் வந்து யோசித்து இந்த படத்தை வந்து இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணி இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணி அதை வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது எங்களுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்து நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. ஒரு சின்ன படம் வெளிவரதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இவர் இது பண்ணுறது மிகப்பெரிய விஷயம், இது மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எப்போ வந்து வெற்றி அடையும்ன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. அது அந்த கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு, அது வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் மீண்டும் மீண்டும். அதனால் நீங்கள் வந்து படம் நல்லா இருக்குது, பார்த்துட்டீங்க, ரசிச்சிட்டீங்க, எல்லோரும் சொல்லிட்டீங்க, தயவுசெய்து நல்லபடியாக எழுதி இதை கொஞ்சம் நல்லா பிரபகண்டா பண்ணி இதை வந்து இட்டடிக்கிறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்ததுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கும் ஹோப் யூ ஆல் லைக் த மூவி. நல்லா ப்ரமோட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.